ஆய் ஹலோ வணக்கம் நேர்களே வெல்கம் டு தமிழ் மூவி த்ரீ சிக்ஸ்டி நம்மளுடைய வீடியோவில் புஷ்பா மூவியோடைய அடுத்த பாகத்தை பற்றின அப்டேட்டையும் சதுரங்க வேட்டை டூ மூவியோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சதுரங்க வேட்டை டூ மூவியோடைய அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம் சதுரங்க வேட்டை டூ மூவி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி அரவிந்த் சாமி அவர்களும் த்ரிஷா அவர்களும் தான் இணைந்து நடிக்கிறாங்க இந்த மூவியில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதல்ல சதுரங்க வேட்டை வன் மூவியை பற்றி பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு ஹிட்டான மூவி அந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னா என்னென்ன விதமாலாம் நம்மளை ஏமாத்துகிறாங்க இது வரைக்கும்னு சொல்லி அவங்க அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உரையில் காமிச்சிருக்காங்க ஸோ என்ன மாதிரியாக சீட்டிங் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்ற மாதிரியே காமிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவர் திருந்துற மாதிரியும் காமிக்கிறாங்க ஸோ அதனால் அந்த படம் வந்து அந்த விஷயத்தை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சது தான் அந்த மூவியோடைய சக்சஸஸுக்கான முக்கிய காரணம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியே தான் சதுரங்க வேட்டை ஒன் மூவி இருந்துச்சு அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து சதுரங்க வேட்டை டூ மூவியும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் சதுரங்க வேட்டை டூ மூவியில் நமக்கு தெரிஞ்சம்மா அரவிந்த் சாமி அவர்களும் த்ரிஷா அவர்களும் தான் இணைந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பட் இந்த அளவுக்கு டிலே வந்திருக்கு ஸோ அந்த டிலேக்கு என்ன காரணங்கிறது சரியாக தெரில பட் இப்போ திரும்ப இந்த மூவி கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் ஏழு ரிலீஸ் ஆகிறதா சொல்லி அஃபிஷியலாக எங்கள் வந்து டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆனா விரைவில் இந்த மூவி கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ல அண்ட் இதுக்கு அடுத்த நம்ம புஷ்பா மூவியோட அப்டேட் பத்தி பார்த்தோம்னா புஷ்பா மூவி ஆல்ரெடி ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு மூவியாக இருந்துச்சு தெலுங்குலையும் ஹிட்டு தமிழ்லையுமே ஹிட்டுன்னு சொல்லலாம் ஸோ தமிழில் வந்து டப் பண்ணி வந்துருந்துச்சு பட் தமிழ்லையுமே ரொம்பவே ஒரு ஹிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி ஸோ இந்த மூவியோடைய ரெண்டாவது பாகம் ஆல்ரெடி எடுத்துகிட்டதா முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டோம் ரெண்டாவது பாகத்துக்கு மேன்னு சொல்லிட்டாங்க அண்ட் இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றது அஃபிஷியலாக இன்னும் நமக்கு சரியாக தெரிய வரல அண்ட் இந்த நேரத்தில் நமக்கு அடுத்து புஷ்பா த்ரீ மூவி ரிலீஸ் ஆக போகிறதா நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு புஷ்பா த்ரீ மூவியுமே இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்க மாதிரியாக சொல்லியிருக்காங்க அண்ட் புஷ்பா ஒன் மூவியில் நிறைய ஸ்கோப் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தான் பட் இப்போ இந்த புஷ்பா டூ மூவியில் ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்ற மாதிரியாக ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அதாவது லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவருக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கும் இந்த புஷ்பா டூ மூவிலன்னு சொல்லலாம் ஸோ புஷ்பா ஒன் மூவியில் இவர் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி மூவியில் தான் வந்தாருன்னு சொல்லலாம் அண்ட் டூ மூவியில் கண்டிப்பாக இவர் வந்து ஃபுல்லாகவே இருப்பாருன்ற மாதிரியாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஃபகத் ஃபாசில் அவர்களை ரொம்பவே விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ இந்த மூவியை பார்க்கலாம் இந்த மூவியில் கண்டிப்பாக அவர் தான் மெயின் ஸ்கோப்பில் ஆக்ட் பண்ணுவார்ன்ற மாதிரியாக நமக்கு தெரிய வந்திருக்கு அண்ட் இதுதான் கைஸ் இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருந்த அப்டேட்ஸ் அண்ட் புஷ்பா டூ மூவி எப்போ ரிலீஸ் ஆகுன்றதும் நமக்கு அஃபிஷியலாக சொல்லலை அண்ட் த்ரீ மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுவுமே அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல நம்மளோட ஃபாசில் அவர்கள் சொன்னது தான் பட் விரைவில் இவங்க இதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம் ஸோ இதுதான் காய்ஸ் இது வரைக்கும் நம்ம கிடச்ச அப்டேட்ஸ் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம் ஸோ அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்